உறவுகள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இந்த காணொலி பதிவில் ஒரு முக்கியமான தகவலை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்படியே ஆளுங்கிற சிம்பளை அழுத்தம் கொடுத்துருங்க. நாங்கள் செய்யக்கூடிய காணொலி பதிவுகள் அனைத்தும் உங்கள் கைக்கு உடனே வந்து கிடைக்கும். நம்ம வந்து தொடர்ந்து வந்து மலர் மருந்துகளின் பயன்பாட்டை பதிவு செய்து வருகிறோம். சென்ற பதிவில் ஒயில் ரோஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மலர் மருந்தை நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வில்லோ என்று சொல்லக்கூடிய அற்புதமான மலர் மருந்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த மருந்து யாருக்கு பயன்படும் அப்படின்னா, ஔவைப்பாட்டி சொல்லியிருக்காங்க, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை அப்படின்னு. அதாவது குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய மனிதர்களுக்கு உற்றார்கள், உறவினர்கள், சொந்தங்கள், பந்தங்கள் யாருமே நெருங்க மாட்டாங்க. அப்போ அதிகமாக குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய மனிதர்களுக்கும் குறை காணக்கூடிய மனிதர்களுக்கும் இந்த மருந்து பயன்படும். இப்போ வந்து உன்னுடைய நண்பன் வந்து ஒரு சட்டையை புதுசாக ஒரு சட்டை எடுத்து போட்டு வரான். இந்த சட்டை நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் அவன் மனசு வந்து சந்தோஷமாக இருக்கும். அதை விட்டுட்டு அந்த சட்டையில் உள்ள குறைகளை சொன்னால் அவன் மனசு காயப்படும். அதே மாதிரி தான் இப்போ குடும்பத்தில் வந்து கணவன் மனைவிக்குள்ளே மனைவி ஒரு புது சேலையை எடுத்து கட்டிக்கிட்டு வராங்க. இந்த சேலை உனக்கு அழகாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னா அவங்க மனசு சந்தோஷம். அதை விட்டுட்டு அதில் உள்ள குறைய கண்டுபிடிச்சோம்னா அவங்க மனசு காயப்படும். இந்த மனநோயாளிகள் எதுக்கெடுத்தாலும் குற்றம் குறை காணக்கூடிய மனநோயாளிகள் இந்த மருந்தை ஒரு கிளாஸ் தண்ணியில் காலை மதியம் இரவு 3 அல்லது 4 சொட்டு வீதம் கலந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தாங்கன்னா பரிபூரண குணமடைவார்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.